फ्रेंड्स वेलकम टू तमिल सिनेमा अपडेट इनके नम्बर यार अपडेट पक्का बोरा अपडेट पाती ना நம்ம தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நடந்தாலுமே நாங்கள் எங்களை மாற்றிக்க மாட்டோம் எங்களோட வழியில் போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா லாக்டவுனில் கூட படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனை வச்சு பண்ணுறாங்க. ஒரு முழு திரைப்படத்தையே ரெடி பண்ணாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு குறும்படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆதவ் கண்ணதாசன் இயக்கத்தில் லாக்டவுன் அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆதவ் கண்ணதாசன் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே தெரியும். அவர்கிட்ட நடிப்பை விட எழுத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எழுத்தில் அவருக்கு ரொம்பவே திறமை இருக்குது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட ஆரம்ப நாள்லேருந்தே இந்த படத்தை குறித்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் வந்து அப்போது நான் வந்து சமையலில் பிஸியாக இருந்தனால என்னால் இப்போ முடியாது அப்படின்ட்டுருந்தேன். ஒருவேளை அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கான முழு காரணமும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பொழுதுனிக்கு தூண்டிகிட்டே இருந்தார். படம் எடுக்கலாம், குறும்படம் எடுக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதனால தான் நான் ஓகே சொன்னேன். இந்த படத்தோட முழு சிறப்பம்சமே படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரொம்ப நாள் ஆசையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வந்து தரம் குறித்த விஷயத்தில் வந்து அவங்கள அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்க ஐஃபோன் எடுக்கல வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரம் கட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை, எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐஃபோனில் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம ஆண்ட்ரியா ஆச்சரியப்பட்டாங்கங்களாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட படம் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியா ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒன்லி லாக்டவுன்னா அப்படியே வெறுமையாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொழுதுபோக்கு அம்சத்தோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் லாக்டவுனுக்காக. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்தவொடனே நாங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக அதை பற்றின ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாதுக்கு. நீங்கள் எங்கள் கூட டச்சில் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.